அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல குந்தவை தேவி சின்ன பழுவேற்றையரை சந்திச்சு வைத்தியர் மகனை விடுவிக்கிறதுக்காக கேட்டுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ கடைசியா சின்ன பழுவேற்றையர் ரெண்டு பெண்களாலதான் இந்த ராஜ்யம் அழிய போகுது அப்படின்னு சொல்லும் போது, குந்தவை அதுக்கு ஒருத்தி நான்னு தெரியும், இன்னொரு பெண் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு சின்ன பழுவேற்றையர் வேற யாரு, பழவூர் இளையராணி தான் அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல குந்தவை பாதாள சிறைக்கு போய் வைத்தியர் மகனை விடுதலை செய்யறாளா, அந்த சிறையில வேற யார் யாரெல்லாம் இருக்காங்க, பாதாள சிறை எப்படி இருக்கு, எங்க இருக்கு, அதோட கட்டுக்காப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று, அத்தியாயம் 22, சிறையில் சேந்தனமுதன். தஞ்சை கோட்டைக்குள்ள இருக்கிற பொற்காசுகள் வார்ப்படம், அதாவது தயாரிக்கிற தங்க சாலை, இன்னொரு சின்ன கோட்டை மாதிரியே இருந்திருக்கு. தங்கசாலைக்கு வெளியில இருக்கிற கட்டுக்காவல் தஞ்சை கோட்டை வாசலுக்கு வெளியில இருக்கிற கட்டுக்காவல் மாதிரியே ரொம்பவே பலமா இருந்திருக்கு. குந்தவை தேவியும் வானத்தையும் தங்கசாலையா பாக்குறதுக்காக அன்னைக்கு சாயங்காலம் போயிருக்கும் போது அங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பொற்கொள்ளர்கள் வெளியில கிளம்புறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க. வாசல்ல இருக்கிற காவலர்கள் பொற்கொள்ளர்களை பரிசோதனை பண்ணி அவங்கள வெளியில அனுப்புறதுக்கும் ரெடி ஆயிட்டு இருந்திருக்காங்க. பொற்கொள்ளர்கள் எல்லாருமே வாசல்ல வந்து லைனா நின்னுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துலதான் அரண்மனை ரதம் அந்த தங்கசாலையோட வாசலுக்கு வந்து நின்றுருக்கு. குந்தவை தேவியும் வானத்தையும் ரதத்துல இருந்து கீழே இறங்கிருக்காங்க. அவங்கள பார்த்ததும் அங்க இருந்த காவலர்களும் பொற்கொள்ளர்களும் அவங்கள மறந்து வாழ்க இளைய பிராட்டி அப்படின்னு கோஷம் செஞ்சிருக்காங்க. தங்கசாலையோட தலைவர் உடனே ஓடி வந்து அரசகுமாரிகளை ஆர்வத்தோட வரவேற்றிருக்காரு. உள்ள கூட்டிட்டு போய் அங்க தங்கத்தை காய்ச்சி அக்னி குண்டத்துல ஊத்துறது, தங்க நாணயங்களை தயார் செய்யற அந்த அச்சுக்கள், அந்த மாதிரி அச்ச வச்சு தயாரிச்ச நாணயங்கள் இதெல்லாத்தையுமே அவர் காமிச்சிருக்காரு. அன்னைக்கு வார்ப்படமான அந்த தங்க நாணயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல கும்பலா குவிஞ்சிருந்திருக்கு. இந்த பசும் பொன் நாணயங்களோட ஒளி கண்ணை பறிச்சிருக்கு. ஒவ்வொரு நாணயத்திலையும் ஒரு பக்கம் புலியோட முத்திரையும் இன்னொரு பக்கம் கப்பலோட முத்திரையும் பதிக்கப்பட்டிருந்திருக்கு. பாத்தியா வானத்தி, எத்தனையோ காலமா இந்த சோழ நாட்டுக்கு உலகத்துல பல இடங்கள்ல இருந்து தங்கம் வந்துட்டே இருந்துச்சு. தரை வழியாவும் கப்பல் வழியாவும் வந்திருக்கு. இது வரைக்கும் அவ்வளவு தங்க நாணயத்தையும் சுமக்குற பொறுப்பு சோழ நாட்டோட பெண் குலத்துக்கு தான் இருந்துச்சு. ஆபரணங்களா செஞ்சு அதை போட்டுக்கிட்டு தூக்கவே முடியாம தூக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச காலமா சோழ நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு அந்த பாரம் இப்ப குறைஞ்சிருக்கு. நம்மளோட தனாதிகாரி பழவேற்றையர் இந்த மாதிரி கண்ணை பறிக்கிற தங்க நாணயங்களை தயார் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. அக்கா, இதனால என்ன சௌகரியம் அப்படின்னு வானத்தி கேட்க, என்ன சௌகரியமா, நீ ஒண்ணுமே தெரியாத பெண்ணு தாண்டி, இந்த மாதிரி தங்கத்தை நாணயமா செஞ்சிட்டா இவ்வளவு பொன் அப்படின்னு அத நிறுத்தி பார்க்காமயே மதிப்பிட முடியும் இல்லையா? மக்கள் எல்லாரும் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே சௌகரியமா இருக்கும். வர்த்தகர்களும் வெளிநாட்டு வியாபாரிகளோட பண்டத்தை கொடுத்து பண்டத்தை வாங்கி கஷ்டப்பட வேண்டியது இல்லல்ல, அதுக்கு பதிலா இந்த பொன் நாணயங்களை கொடுத்து பொருட்களை வாங்கிக்கலாமே, பொன்னாணயங்களை வாங்கிக்கிட்டு பொருட்களையும் விற்கலாமே. அதனாலதான் சோழ நாட்டு வர்த்தகர்கள் நம்மளோட தனாதிகாரி பழவேற்றையரை வாழ்த்திட்டு இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் கேளு அப்படின்னு குந்தவை சொல்லிட்டு குரலை ரொம்ப மெதுவா தாழ்த்தி இத சொல்லிருக்கா. சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்தியோட குடும்பத்துக்கும் எதிரா சதி செய்யறவங்களுக்கு இந்த நாணயங்களால அதிகமான சௌகரியம் இருக்கு. எப்படிப்பட்ட உத்தமர்களையுமே இந்த பொற்காசு மூலியமா துரோகிகளா மாத்திடலாம்ல அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. பக்கத்துல நின்னுட்டு இருந்த தங்கசாலையோட தலைமை அதிகாரி காதுல குந்தவை சொன்ன இந்த கடைசி வார்த்தைகள் லேசா விழுந்திருக்கு. அதுக்கு அந்த அதிகாரி, ஆமா தாயே, இந்த மாதிரி பயங்கரமான வதந்திகள் எல்லாம் இப்ப கொஞ்ச காலமா கேள்விப்படுறோம். அதனாலேயே தான் இப்போ கொஞ்ச நாளா இந்த தங்கசாலைக்கு கட்டுக்காவல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு அடியில இருக்கிற பாதாள சிறைக்கு வரவங்க போறவங்க ரொம்பவே அதிகமாயிட்டாங்க இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு. வரவங்க சரி, போறவங்களும் இருக்காங்களா என்ன அப்படின்னு குந்தவை கேட்க, ஏன், அதுவும் உண்டுதான். இன்னைக்கு காலையில ஒருத்தனை இங்க கொண்டு வந்தாங்க. ஒரு நாளிகைக்கு முன்னாடிதான் அவனை திருப்பி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிருக்காரு. அது யாரா இருக்கும் அப்படின்னு குந்தவைக்கு கொஞ்சம் வியப்பாவே இருந்திருக்கு. இவங்க எல்லாரும் தங்கசாலைக்குள்ள இருக்கிற நிறைய வேலை நடக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கு பின்பக்கமா போயிருக்காங்க. பின்பக்க சுவர்ல ஒரு சின்ன வாசல் இருந்திருக்கு, அதை திறந்துட்டு உள்ள போயிருக்காங்க. போன இடத்துல வெளிச்சம் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. மேல இருக்கிற கூரையும் ரொம்பவே இறங்கி தாழ்வா இருந்திருக்கு. நாலு பக்கத்துல இருந்தும் கேக்குறவங்களோட உடம்பு சிலிர்க்கிற மாதிரியான உருமல் சத்தம் கேட்டிருக்கு. ஒரு சேவகன் தீவத்திய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்திருக்கான். அதோட வெளிச்சத்துல நாலு பக்கமும் சுத்தி உத்து பார்த்தா நிறைய கூண்டுகள் இருக்கிறதும் அதுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிற புலிகள் இருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அதுல சிலது வேங்கை புலிகள், ஒரு சிலது சிறுத்தை புலிகள்,
ஒரு சிலது படுத்துட்டு இருந்திருக்கு, ஒரு சிலது கூண்டுக்குள்ள முன்னாடியும் பின்னாடியும் நடந்துட்டு இருந்திருக்கு. அதோட கண்கள் அங்க இருந்த இடத்துல மங்களா தெரிஞ்ச வெளிச்சத்திலேயே நெருப்பு தணல்கள் மாதிரி ஒளி விட்டுட்டு இருந்திருக்கு. குந்தவை வானத்தியோட கைய கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, அடியே பயமா இருக்குதா என்ன, இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துராதடி அப்படின்னு சொல்லியிருக்கா. வானத்தி அதுக்கு லேசா சிரிச்சுட்டு, புலிய பார்த்து என்ன பயம் அக்கா, புலி நம்மளோட குலத்தோட காவலன் தானே அப்படின்னு சொல்லியிருக்கா. ஒரு சில சமயம் காவலர்களே எதிரிகளோட சேர்ந்துருவாங்க இல்லையா, அப்போ அபாயம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சே அப்படின்னு குந்தவை கேட்க, இல்ல அக்கா மனித காவலர்கள் வேணா ஒருவேளை அப்படி துரோகம் செய்யலாம், ஆனா இந்த புலிகள் அந்த மாதிரி செய்யாது அப்படின்னு வானத்தி பதில் சொல்ல, சொல்ல முடியாதுரி, இந்த புலிகள் கூட எத்தனையோ ராஜாங்க துரோகிகளை சாப்பிட்டுருக்கு, அவங்களோட ரத்தமும் இந்த புலியோட உடம்புல கலந்துதானே இருக்கும் அப்படின்னு திருப்பி குந்தவை கேட்க, பயமே இல்ல அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த வானத்தியோட உடம்பு கூட இப்போ லேசா நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. அக்கா என்ன சொல்றீங்க, உயிருள்ள மனுஷங்களே இந்த புலிக்கு இரையா கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு வானத்தி கேட்டிருக்கா. அப்படி செய்ய மாட்டாங்க, இந்த தங்கசாலைக்கு அடியில பாதாள சிறை இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் தானே, அதுக்குள்ள போறதுக்கும் வரத்துக்கும் இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், அந்த வழி இந்த புலி மண்டபத்துலதான் இருக்கு. சிறைக்குள்ள இருந்து யாராவது தப்பிச்சு வரத்துக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா இந்த மண்டபத்துக்குள்ளதான் வரணும், அப்போ இந்த புலிகளுக்கு இரையாயிடுவாங்க அப்படின்னு குந்தவை விளக்கம் கொடுக்க, சிவசிவா என்ன கொடூரம் அப்படின்னு வானதி சொல்லிருக்கா. ராஜாங்கம் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும்டி, கருணையும் இருக்கும் கொடூரமும் இருக்கும். வானதி, ஒரு சமயத்துல என்னையே இந்த பாதாள சிறையில கொண்டு வந்து அடைச்சாலும் அடைச்சிருவாங்க. சின்ன பழவேற்றையர் இன்னைக்கு என்னோட பேசினதை நீ கேட்டிருந்த அப்படின்னா இப்படின்னு குந்தவை முடிக்கிறதுக்குள்ள, நல்லா இருக்கே அக்கா, உங்களை பிடிச்சு சிறையில அடைக்கிறதுக்கு வல்லமை உள்ளவங்க 7-14 உலகத்திலயும் யாரும் கிடையாது, அப்படி யாராவது செய்ய முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா பூமி பிளந்து இந்த தஞ்சை நகரத்தையே விழுங்கிராதா, அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நம்மளுடைய பழையாறை வைத்தியர் மகனை பத்தி தான் கவலைப்படுறேன், அந்த சாது பிள்ளை தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்க மாட்டான் தானே அப்படின்னு வானத்தி கேட்க, சாது பிள்ளைதான், ஆனா யாரு எப்போ எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது தானே வானதி இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது புலிகளோட உருமல் சத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கேட்டிருக்கு. காவலனை பார்த்து, புலிகளுக்கு ரொம்ப கோபம் போல இருக்கே அப்படின்னு குந்தவை கேட்டிருக்கா. இல்ல தாயே, சக்கரவர்த்தியோட திருக்குமாரிய இதுங்க வாழ்த்தி வரவேற்குது அப்படின்னு அந்த காவலன் சாமர்த்தியமா ஒரு பதில் சொல்லியிருக்கான். நல்ல வரவேற்பு அப்படின்னு குந்தவையும் சொல்லிருக்கான். அத்தோட புலிகளுக்கு இப்போ இறை போடுற சமயம் வந்துருச்சு, இறைய நினைச்சு அது உருமுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு காவலன் சொல்லிருக்கான். அப்படின்னா நம்ம சீக்கிரம் போயிடலாம், சிறை வாசல் எங்க இருக்கு அப்படின்னு குந்தவை கேட்க, மண்டபத்தோட மூளைக்கு அதுக்குள்ள அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, அங்கிருந்த புலிக்கூண்டு ஒன்னு காவலர்கள் அந்த பக்கம் நகர்த்திருக்காங்க, அதுக்கு அடியில தரையில பதிஞ்சிருந்த கதவு ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, ரெண்டு ஆட்கள் சேர்ந்து அந்த கதவை வெளிப்பக்கமா திறந்திருக்காங்க, உள்ளுக்குள்ள கொஞ்சம் படிகள் தெரிஞ்சிருக்கு, அது வழியா ஒவ்வொருத்தரா இறங்கி உள்ள போயிருக்காங்க. இருள் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்திருக்கு, ரெண்டு காவலர்கள் பிடிச்சிருந்த ரெண்டு தீவத்திலிருந்து புகையோட ரொம்ப மங்கின வெளிச்சம் தான் வந்துட்டு இருந்திருக்கு. குறுக்கும் நெடுக்குமா போயிட்டு இருந்த அந்த சின்ன பாதை வழியா அதுல ஒவ்வொருத்தரா வரிசையா போக வேண்டியதா இருந்திருக்கு. வெளியில புலிகளோட பயங்கரமான உருமல் உடம்ப சிலிர்க்க வச்சாலும் இங்க 4 பக்கத்துல இருந்தும் வந்த தீனமான சோகமான மனிதனோட குரல்கள் மனச பதற வச்சு உடலை நடுங்க வச்சிருந்திருக்கு. ஆனா அந்த தீனமான குரல்களுக்கு நடுவுல விந்தையிலையும் விந்தை ஒரு இனிமையான குரல் இசைக்கிறது கேட்டிருக்கு. பொன்னார் மேனியனே புலி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. இந்த பாதாள சிறையில இருந்த அறைகள் ஒரே வரிசையா இல்ல, முன்னும் பின்னுமா கோணலும் ஆணலுமா இருந்திருக்கு. ஒவ்வொரு அறைவாசலுக்கும் போனதுக்கு அப்புறமா காவலன் தீவத்திய உயர்த்தி பிடிச்சிருக்கான். ஒரு சில அறைகள்ல உள்ள ஒருத்தன் தான் இருந்திருக்கான், இன்னும் சிலதுல ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. ஒரு சில அறைகள்ல இருந்தவங்கள சுவர்ல அடிக்கப்பட்டிருந்த ஆணி வளையத்தோட சேர்த்து சங்கிலியால கட்டி இருந்திருக்காங்க, இன்னும் சில அறைகள்ல இந்த மாதிரி கட்டாம தனியாவே ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு அறைவாசலுக்கும் வந்ததும் அங்க இருந்தவங்களோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா குந்தவை தேவி தலையாட்டவும் அவங்க அங்கிருந்து முன்னாடி நடந்து போயிருக்காங்க. நடுவுல ஒரு சமயம் வானத்தி, இது என்ன கொடுமை, இவங்களை எதுக்காக இப்படி அடைச்சிருக்காங்க, நீதி விசாரணை அப்படின்றது எதுவுமே கிடையாதா என்ன அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு குந்தவை, சாதாரண குற்றங்களுக்கு நீதி விசாரணை எல்லாம் இருக்கு, ஆனா ராஜாங்கத்துக்கு எதிராக சதி செய்யறவங்க, வெளிநாட்டு ஒற்றர்கள், ஒற்றர்களுக்கு உதவி செஞ்சவங்க இவங்க எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க, அவங்க கிட்ட இருந்து தெரிய வேண்டிய உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வெளியில விட்டுருவாங்க, ஆனா ஒரு சில பேர்கிட்ட இருந்து உண்மை ஒண்ணுமே வராது, ஏதாவது இருந்தா தானே இவங்களால சொல்ல முடியும், அவங்க பாடு ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு குந்தவை சொல்லியிருக்கா. இதுக்குள்ள பொன்னார் மேனியனே அப்படின்ற பாட்டு ரொம்பவே பக்கத்துல கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த
கிட்ட அறைக்கு போய் தீவத்திய தூக்கி பிடிக்கும் போது அங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச பிள்ளைதான் அவன், வேற யாரும் இல்ல, சேந்தன முதன் தான். அவனோட குற்றம் இல்லாத பால்வடிகிற பச்சை பிள்ளையோட முகம் இளவரசிகளோட கவனத்தை கவர்ந்திருக்கு. அவனை குந்தவை பார்த்து, பாடிட்டு இருந்தது நீதானா அப்படின்னு கேட்டிருக்கா. ஆமா தாயே, ரொம்ப உற்சாகமா இருக்க போல. உற்சாகத்துக்கு எனக்கு என்ன குறைவம்மா, எங்கேயும் நிறைஞ்சிருக்கிற இறைவன் இங்கேயும் என்னோட இருக்காரு. பெரிய ஞானி மாதிரி பேசுறியே, நீ யாரப்பா, வெளியில என்ன செஞ்சிட்டு இருந்த? நான் பெரிய ஞானியும் இல்ல, சின்ன ஞானியும் இல்ல அம்மா. வெளியில இருக்கும் போது பூவ மாலையா செஞ்சு இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு இருந்தேன். இங்க இப்ப பாட்ட பாமாலையா புனைஞ்சு மன திருப்தி அடைஞ்சுகிட்டு இருக்கேன். நீ ஞானி மட்டும் இல்ல, புலவன் அப்படின்னும் தெரியுது. இந்த ஒரு பாடல் மட்டும்தான் உனக்கு தெரியுமா, இல்ல இன்னும் ஏதாவது தெரியுமா? இன்னும் ஒரு சில பாடல்கள் வரும், ஆனா இங்க வந்ததுல இருந்தே இத மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்கேன். அது ஏன்? இங்க வரும்போது தங்கசாலை வழியா என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் நான் பார்க்காத பத்திரை மாத்து பசும் பொன் திரளா நான் இங்க பார்த்தேன். அது பொன்னார் மேனியனோட திரு உருவத்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லும் போது, அதிர்ஷ்டசாலி, நீ பொண்ண பார்த்த உடனே பல பேருக்கு பலவிதமான ஆசைகள் தான் வரும். உனக்கு இறைவனோட திருமேனி ஞாபகத்துக்கு வந்திருக்கு. உனக்கு உற்றார் உறவினர் அப்படின்னு யாருமே இல்லையா அப்பா அப்படின்னு குந்தவை கேட்க, அம்மா மட்டும் இருக்கா, தஞ்சை கோட்டைக்கு வெளியில தாமரை குளத்துக்கு பக்கத்துல இருக்கா. அந்த அம்மாவோட பெயர் என்ன? வாணி அம்மை. நான் அந்த அம்மாவை பார்த்து நீங்க உற்சாகமா இருக்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு குந்தவை சொல்லும் போது, நீங்க அப்படி சொன்னாலும் எந்த பயனும் இல்ல அம்மா, என்னோட அம்மாவுக்கு காதும் கேட்காது பேசவும் முடியாது. ஓஹோ, உன்னுடைய பெயர் சேந்தனமுதனா அப்படின்னு இளைய பிராட்டி ஆச்சரியத்தோட கேட்டிருக்கா. ஆமா அம்மா, இந்த ஏழையோட பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லும் போது, சரி என்ன குற்றத்துக்காக உன்னை இங்க கொண்டு வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க? நேத்திக்கு வரைக்கும் எனக்கும் நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தெரியாம தான் இருந்துச்சு, இன்னைக்குதான் அது தெரிய வந்துச்சு. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட, ஒற்றன் ஒருத்தனுக்கு உதவி செஞ்ச குற்றத்துக்காக என்னைய பிடிச்சிட்டு வந்து சிறைப்படுத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அது என்ன, எந்த ஒற்றனுக்கு நீ உதவி செஞ்ச? தஞ்சை கோட்டை வாசல்ல ஒரு நாள் வெளியூர்ல இருந்து வந்த பிரயாணி ஒருவனை சந்திச்சேன். அவன் ராத்திரி தங்கறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னான். என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஆனா அவன் ஒற்றன் அப்படின்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லியிருக்கான். அவனோட பெயர் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு குந்தவை கேட்க, தன்னோட பெயர் வல்லவரையின் வந்திதேவன் அப்படின்னு அவன் சொன்னான். பழைய வானர் குலத்தை சேர்ந்தவன்னும் சொன்னான் இப்படின்னு சேந்தன்மதன் சொல்லும் போது, குந்தவையும் வானத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரோட மனசும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. வானதி சேந்தன்மதனை பார்த்து, எல்லாம் விவரமா சொல்லு அப்பா அப்படின்னு கேட்டிருக்கா. சேந்தனமுதனும் அதே மாதிரி சொல்லியிருக்கான். வந்திதேவனை கோட்டை வாசல்ல அவன் சந்திச்சதுல இருந்து பழவூர் ஆட்கள் அவனை ஆற்றங்கரையில பார்த்து பிடிச்சிட்டு வந்த வரைக்கும் எல்லாத்தையுமே அவன் சொல்லியிருக்கான். யாரோ முன்பின் தெரியாத ஒரு வழிபோக்குன நம்பி நீ எதுக்காக இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச அப்படின்னு வானத்தி கேட்டிருக்கா. தாயே, ஒரு சிலரை பார்த்தா உடனே நம்மளுக்கு பிடிச்சு போயிடுது, அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு நான் என்னத்த சொல்றது? இன்னும் ஒரு சில பேரை பார்த்தா அவங்கள கொன்னு போட்டுடலாம்னு தோணும். இன்னைக்கு ஒரு மனுஷனை என்னோட கொஞ்ச நேரம் அடைச்சு வச்சிருந்தாங்க. அவன் மேல எனக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்ல. நல்ல வேலையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பழவூர் இளையராணியோட ஆட்கள் வந்து அவனை விடுதலை பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லியிருக்கான். ஓ, அது கூட அப்படியோ அப்படின்னு குந்தவை அவளோட பற்களால அவளுடைய செவ்விதழ்களை கடிச்சிட்டு இருந்திருக்கா. அவளோட புருவங்கள் நெறிஞ்சிருக்கு, ஆத்திர பெருமூச்சு வந்திருக்கு. அவ்வளவு அவசரமா விடுதலையான மனுஷன் யாரு உனக்கு தெரியுமா அப்படின்னு குந்தவை கேட்க, தெரியாம என்ன, யாரோ பழையாறை வைத்தியர் மகனாம் அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லியிருக்கான். அப்படி என்னப்பா அவன் தகாத வார்த்தையை உன்கிட்ட சொன்னா? உனக்கு கொண்டுடலாமா அப்படின்னு அவ்வளோ கோவம் உனக்கு வந்ததா சொன்னியே அப்படின்னு குந்தவை கேட்க, அதுக்கு சேந்தனமுதன், கோடிக்கரையில என்னுடைய மாமன் மகள் பூங்குழலி இருக்கா, அவளை பத்தி இவன் தப்பான வார்த்தையெல்லாம் சொன்னான், அதனாலதான் அவன் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. ஆனாலும் அவன் ஒரு நல்ல சமாச்சாரம் சொன்னதுனால போனா போகுது அப்படின்னு விட்டுட்டேன். அது என்ன அவ்வளவு நல்ல சமாச்சாரம் அப்பா? என்னோட நண்பன் வந்திதேவன் கூட தான் இவன் கோடிக்கரைக்கு போயிருக்கான். அங்க இந்த சண்டாளன் என்னோட சிநேகிதனுக்கு துரோகம் செஞ்சு பழவூர் ஆட்கள் கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கு பாத்திருக்கான். ஆனா அது முடியல அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லிட்டு இருந்திருக்கான். முடியலையா அப்படின்னா அந்த ஒற்றன் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு வானத்தையும் குந்தவையும் ஒரே குரல்ல ஆர்வத்தோட கேட்டிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கத்தானே அவங்க இந்த பாதாள சிறைக்குள்ளேயே வந்திருக்காங்க.
ஆமா அம்னி, என்னோட நண்பன் தப்பிச்சு போயிட்டானா? பூங்குழலி அவனை ராத்திரியோட ராத்திரியா படகுல ஏத்தி கடல்ல இலங்கை தீவுக்கு கூட்டிட்டு போயிட்டாலாம். தேடி போனவங்க ஏமாந்து போயிட்டாங்களாம். இந்த பாதகனும் ஏமாந்து போயிருக்கான் இப்படின்னு சேந்திரமுதன் சொல்லவும் அந்த ரெண்டு பெண்களும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்திருக்காங்க. அவங்களோட மனசுல ததும்பி வந்த மகிழ்ச்சிய அவங்களோட முகமே காட்டி கொடுத்துருக்கு. குந்தவை சேந்திரமுதனை பார்த்து, அப்பனே, ஒற்றன் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டத பத்தி நீ இவ்ளோ சந்தோஷப்படுறியே, உன்னை சிறையில வச்சிருக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்கா. தாயே, அந்த குற்றத்துக்காக என்ன சிறையில வச்சிருக்கிறது சரி அப்படின்னா, உங்க ரெண்டு பேரையும் கூட என்னோட பக்கத்து அறையில போடத்தானே வேணும் அப்படின்னு சேந்தனமுதன் கேட்க, ரெண்டு பெண்களும் சிரிச்சிருக்காங்க. இருளடைஞ்ச அந்த பாதாள சிறையில சேந்தனமுதனோட பாட்டு எவ்வளவு விசித்திரமா இருந்துச்சோ அதே மாதிரி இவங்களோட சிரிப்பும் அபூர்வமா இருந்திருக்கு. நீ ரொம்பவே கெட்டிக்காரன்தான், ரொம்ப பொல்லாதவன். உன்னை இங்க வச்சிருந்தா நீ பாட்டு பாடியே இங்க உள்ள மத்தவங்க எல்லாரையும் கெடுத்துருவ. கோட்டை தலைவர்கிட்ட சொல்லி உன்னை விடுதலை செஞ்சுட்டுதான் அடுத்த காரியம் பாக்கணும் அப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. தாயே, அப்படி செஞ்சிடாதீங்க. அடுத்த அறையில ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்கிட்ட தினமும் 100 தடவை நீ எனக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடு, சொல்லி கொடுத்தா பாண்டிய குலத்தோட மணி மகுடத்தையும் மாலையையும் இலங்கையில எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இங்கேயே என்னைய விட்டு வச்சிருங்க அப்படின்னு சேந்தனமுதன் சொல்லிருக்கான். பாவம், அந்த மாதிரி உனக்கு பைத்தியம் பிடிக்கிற வரைக்கும் இங்கேயே இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றேன். அப்புறம் உன்னோட தாயார் வாணியம்மையோட கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இளைய பிராட்டி அங்கிருந்து கிளம்ப மத்தவங்களும் போயிருக்காங்க. அரை நாழிகை நேரத்துக்குள்ள ஒரு சில சேவகர்கள் வந்து சேந்தனமுதன பாதாள சிறையில இருந்து விடுதலை செஞ்சு தஞ்சை கோட்டை வாசலுக்கு வெளியில கொண்டு போய் விட்டுருக்காங்க. இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயத்துல வைத்தியர் மகனை விடுதலை செஞ்சுட்டு போன நந்தினி என்ன செய்ய போறா, வைத்தியர் மகன் கிட்ட இருந்து ஏதாவது விவரங்களை அவ கேட்டு தெரிஞ்சுக்கிறாளா, கந்தமாறன் குந்தவை தேவி வந்து சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறமா என்ன செய்யறான், கந்தமாறனா நந்தினி வேற எங்கேயாவது அனுப்பி வைக்க போறாளா அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.